ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பனானா கேக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் வந்து பழம் வந்து நல்ல பழுத்த பழமாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு மூணு பழம் இருக்கும். அதுக்கப்புறம் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 2 கப்பு கோதுமை மாவு. அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது 2 முட்டை. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ் தேவை. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சால்ட் தேவை. அதுக்கப்புறம் ஆயில் வந்து 3/4 கப் தேவை. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா வந்து 1 டீஸ்பூன் வேணும். அதுக்கப்புறம் லைட் ப்ரௌன் சுகர் வந்து நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் 1 கப் கூட போட்டுக்கலாம். ஏற்கனவே இந்த பனானாவில் இருக்க இனிப்பும் இருக்கும், ஸோ இதெல்லாம் போடும்போது கரெக்டாக இருக்கும். சரி, வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். எப்படின்னு ஃபஸ்ட்டு இது மாதிரியான ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு ஜெலிக்கிற ஒரு இது வேணும். ஃபஸ்ட்டு இந்த கோதுமை எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த கோதுமை எடுத்து இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் சோடா, அப்புறம் இந்த சால்ட்டு. இந்த சால்ட்டு வந்து நான் வந்து 1/2 டீஸ்பூன் எடுக்க போகிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா ஜெலிச்சிடலாம். நீங்கள் இங்கே நான் கோதுமை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹெல்த்தியான வெர்ஷனாக வேணால் அந்த கோதுமை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை மைதா வச்சு பண்ணணும்னா மைதா வச்சும் பண்ணிக்கலாம். நல்லா இது ஜெலிச்சிருங்க. நான் ஜெலிச்சிட்டு காட்டுறேன் பாருங்க. நான் மாவு வந்து ஜெலிச்சு வச்சுட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, இது வந்து ட்ரை இன்க்ரீடியனோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். இது உங்களுக்கு வந்து பிளெண்டர் இருந்தால் பிளெண்டர்லேயும் வச்சு பண்ணலாம். அப்படி இல்லை பிளெண்டர் இல்லைனா மிக்சிலையும் பண்ணலாம். இப்போ நான் இன்னைக்கு பிளெண்டரை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சுகர் எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த சுகரை வந்து நான் 1/2 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். லைட் ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். டார்க்காக இருந்தால் டார்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை போட்டுடுறேன். அதுக்கடுத்தது இந்த ஆயில் எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த ஆயிலும் ஊற்றிடுறேன். நான் இங்கே வந்து பட்டர் நான் போடல, ஆயில் போட்டிருக்கேன். உங்களுக்கு பட்டர் யூஸ் பண்ணோன்னா பட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். இனி நம்ம இதை வந்து பிளெண்ட் பண்ணிடலாம். நான் இங்கே வந்து 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இனி அடுத்தது லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் போடணும். இது என்னென்னா நம்மளோட பனானா. இதை வந்து போட்டுங்க. ஓகே, இந்த பனானா நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த மாவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஓவர் ஸ்பீடில் பிளெண்ட் பண்ணக்கூடாது.
நம்ம மெல்லமான ஸ்பீடில் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணோம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு போட்டு பிளெண்ட் பண்ணுறேன். பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நீங்கள் இப்படி எடுத்தானா இப்படி ஃபோல்ட், இது மாதிரி நம்ம இந்த இதில் நான் இப்போ வந்து ஸ்டவ் டாப்பில் வச்சு தான் பேக் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டவ் டாப்பில் வைக்கிற மாதிரியான ஒரு கேக் பேன் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் ஆயிலை க்ரீஸ் பண்ண போகிறேன். இங்கே பட்டர் வந்து பட்டர் பண்ணிக்கலாம், இப்போ ஆயில் வச்சு நான் க்ரீஸ் பண்ணுறேன். இது மாதிரி இந்த பேன் சைடில் எல்லா இடமும் இந்த ஆயில் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிடுங்க. நம்ம கிட்ட பேக்கிங் பேப்பர் இருந்தால் அந்த பேக்கிங் பேப்பர் போட்டு லைன் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு ஆயில் இல்லைனா பட்டர் அப்புறம் கொஞ்சோண்டு மாவு எடுத்து போட்டு டஸ்ட் பண்ணிடணும். அப்படி இது மாதிரி டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஊத்திட்டோம். இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம இதை வந்து இப்படி டேப் பண்ணுவோம், ரெண்டு வாட்டி இப்படி டேப் பண்ணணும். இந்த ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா போயிடும், அதுக்கு தான் இப்படி டேப் பண்ணுறது. இனி வந்து நம்ம அந்த கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இனி வந்து இது உள்ளே வச்சு ஒரு 50 to 60 minutes பேக் பண்ணோம். உங்களோட கேக் பொறுத்து ஃபஸ்ட்டு ஒரு 30 minutes கழிச்சு ஸ்க்யூ வரைச்சி பார்ப்போம் பேக் ஆகிடுச்சா இல்லையான்னு. அப்படி இல்லைன்னா ஒரு 45 to 50 minutes வைக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த உள்ளே இந்த ஒரு துணியை வச்சுட்டு இந்த கேக் பேனை வச்சிடலாம். இனி ஸ்லோ ஹீட்டில் வைக்கணும். வச்சு ஒரு லிட் போட்டு எந்த சைடு ஏர் போகாத மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இனி வந்து இது பேக் ஆகட்டும். இனி பேக் ஆகி முடித்தோடனே உங்களுக்கு காட்டுறேன்.